ஆயிஷா ரதினு சொல்கிறாங்க, ரசூல்லாவுடைய நாள் மௌத்தாகிற நாள் திங்கட்கிழமை. சக்கராத்துடைய வேதனை கேள்விப்பட்டு மனைவிமார்கள் எல்லாரும் வந்து வந்து போகிறார்கள் ஆயிஷா ரதினுடைய வீட்டுக்கு. அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்தார்கள். வல்லாஹி ரசூலுல்லா நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்து வந்தார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. நான் பார்த்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வந்த உடனே ரசூலுல்லா அவ்வளோ வேதனையில் இருந்து மர்ஹபன் ஃபாத்திமா ரதியல்லாஹு கண்டொன்னு ரசூலுடைய முகம் மலர்ந்துட்டு ரசூலுல்லா பேச துடிக்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மர்ஹபன் ஃபாத்திமா வந்து இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சவுண்டு கேட்கல, வெளியே சொல்கிற அளவுக்கு சப்தம் இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பேச ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா காதை வைத்து கேட்டார்கள். ரகசியம் பேசுவது போன்று, ரகசியம் பேசல, சொல்வதற்கு சப்தம் இல்லை ரசூலுல்லாஹ்ட. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்திமா இந்த ரமலானில் ஜிப்ரீல் என்னிடம் ரெண்டு தடவைகள் வந்தார்கள். ஃபாத்திமா நான் நினைக்கிறேன் இது என்னுடைய மௌத்தாகிற நாள் என்று நினைக்கிறேன், என்னுடைய கடைசி நாள் என்று நினைக்கிறேன். ஃபாத்திமா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்பித்து விட்டார்கள், வாப்பா உங்களுக்கு வாப்பா இப்படி என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தாங்கல்ல என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அதே ஒரு மகள் என்று இருந்த ஒரே உறவும் அது மட்டும்தான், ஒரே ஒரு மகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், என்னுடைய சதையில் ஒரு துண்டு ஃபாத்திமா ஆண்டார்கள். மிம்பருக்கு மேல் ஏறி சொன்னார்கள், என் சதையில் ஒரு துண்டு ஃபாத்திமா ஆண்டார். அவ்வளோ இறக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு எப்பையும் மோந்து கொள்வார்கள், எப்பையும் பாராட்டி பார்ப்பார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு காதில் சொன்னாங்க, ஃபாத்திமா ரமலான் எப்போ வந்துச்சு, எப்போ உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், ஷவ்வாலுக்கு பிறகு துல்காதா துல்ஹஜ், அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வளோ தான் மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபாத்திமா இந்த தடவை ஜிப்ரீல் ரெண்டு தடவை என்னை சந்தித்தார், அதனால் நான் நினைக்கிறது எனக்குரிய மௌத்தான நாள் என்று. இன்றைக்கு பிறகு உன்னுடைய வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்பித்தார்கள், அலா ஆரம்பிக்கிற ரசூல்லா கேட்டாங்க, அலா தர்தீனையா ஃபாத்திமா, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா, அல்லாஹ்விடம் சொர்க்கத்தில் மூமீன்களுடைய தலைவியாக நீங்கள் இருப்பீர்கள், ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையா, என்னுடைய குடும்பத்தில் நான் மௌத்தான பிறகு முதலில் என்னிடம் அவசரமாக நீங்கள் தான் வருவீர்கள் ஃபாத்திமா. உடனே சிரிச்சிட்டாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார், அப்பொழுது ஹசன் ரதியல்லாஹு சின்ன வயசு, ஹுசைன் ரதியல்லாஹு சின்ன வயசு, இந்த உம்மத்தில் என்றைக்கும் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் மௌத்தாகிறதான்னு யோசிக்கல, சிரிக்கிறார்கள். எது சரி சுவர்க்கம் ரசூலுல்லாஹ் ரெண்டே ரெண்டு தான் சொன்னார்கள் மகளுக்கு, இத்தக்கில்லா ஃபாத்திமா பயந்து கொள்ளுங்கள், ஃபஸ்பிரி பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உபதேசம் தன்னுடைய மகளுக்கு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடங்க. இது தான் மிகப்பெரும் உபதேசம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இந்த ரமலான் எங்களுக்கு தருகிற பாடமும் இதுதான். தக்வாவுடைய மாற்றம் என்ன என்பதை தனியாக படிக்கணும், தனியாக பேசணும். கல்புகளை அது மாற்றிவிடும். அவர் மனிதர் பனித புனிதராக மாறிவிடுவார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுப்பது என்று தேடி திரிந்து கொண்டிருப்பார்கள் இடங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் இந்த கல்பு மாறுகிறது. அதனால தான் ஹிதாயத், ஹிதாயத் என்றால் பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. சின்ன பிள்ளைகளை விட்டு தான் அவர்கள் மௌத்தாகினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த வரலாறு ஒட்டியே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்ன விஷயத்தை கண்கூடாக இந்த உம்மத்து பார்த்துச்சு. ஃபாத்திமா பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள், சில இடங்களில் பொறுமை தவறி விடுவார்கள் என்று அஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ தெரியல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நடந்த உடனே ஃபாத்திமா ரலன் கடுமையாக கவலைப்பட்டாங்க. வந்து கேட்டார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து, உங்களால் மண்ணை போட முடிந்ததான்னு கேட்டாங்க. இந்த உம்மத்துக்கு மிச்சமே கஷ்டமான காரியம் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்கிறது. அது செஞ்சே ஆகணும். எப்படி அடக்குவது, அவர்களால் தாங்கவே முடியலை, அவ்வளோ ரேஷம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹ்வை நினைத்து நோய்வாய்ப்பட ஆரம்பித்தாங்க. ஆறு மாதம்தான் வாழ்ந்தார்கள், 25 வயசு அவங்க மௌத்தாகிட்டாங்க. அந்த நேரத்தில் ரெண்டு விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பு, கட்டுமையான வறுமை. அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹு போகிறாங்க, அபூபக்கரன் சந்தித்து கேட்குறாங்க, எங்கள் வாப்பா விட்டு சென்ற சில கனிமத்துகள் இருக்குது, அதை கொடுத்துருங்கன்றாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு எந்த சொத்தும் வாரிசாக யாரும் இல்லை, எல்லாம் தர்மம் என்று விட்டார். அதனால் ஃபாத்திமா எதையும் எனக்கு தர முடியாது. ஃபாத்திமா எப்படி சொன்னார் தெரியுமா, என்னுடைய குடும்பத்தை விட நான் உங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் மீது ஆணையாக நேசிக்கிறேன், அஹ்லுல் பைத்தை நான் அல்லாஹ் மீது ஆணையாக நேசிக்கிறேன். ஆனால் ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதை தடுத்தாலும் அதை தர முடியாது. இவர் மனிதர்கள் கோபப்பட்டு விட்டார், வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் பார்ப்பீங்க வரலாறுல பையத்து செய்யலன்னு அலி ரதியல்லாஹு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹுக்கு கொஞ்சம் முருகல் வருகிறது, பேசாமல் விட்டு விட்டார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய சக்கராத் அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்து கேட்குறாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹுன்ட்ட, அபூபக்கர் ரதியல்லாஹு வந்திருக்கிறார், உங்களோட பேசணுமாம் என்ன. அவங்க திரும்ப கேட்டாங்க மாப்பிள்ளைகிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் பேசுங்கன்றாங்க, அவரை வர சொல்லுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் யார், ஹலீஃபா. அவர் யார், இந்த உம்மத்தில் யார் அவர்,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அவர் போய் உட்கார்ந்து ஃபாத்திமா ரதியல்லாஹுனுக்கு என்ன சொல்வார், ஃபாத்திமா நான் நிஜமாக வைத்து கொண்டு உங்களுக்கு தரக்கூடாது என்று தடுக்கவில்லை, உங்களுடைய தகப்பன் ரசூலுல்லாஹ் அதை கொடுக்க கூடாது யாருக்கும், அது இல்லை தர்மம் என்று சொல்லிவிட்டார்கள். ஃபாத்திமா எல்லா என்னுடைய பொருட்களும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுத்த நான் அதை தடுத்து வைத்திருப்பேனா ஃபாத்திமா? ஒரு தடவை ஹதீஸை பரட்டி பாருங்க, திரும்ப 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 சொல்றார் ஃபாத்திமா நான் சொல்லுவதை நம்புறீர்களா? ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய முகம் மலர்ச்சியாகி அவர்கள் நான் நம்புறேன் என்று சொல்லும் வரைக்கும் அவர் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மூமின்களுடைய ஒத்துமை. நிஃபாக்கு இருந்தா மனசுல நான் எதுக்கு அடிமையாகணும், நான் எதுக்கு போகணும், நான் யாரு, அவர் யார், இந்த உம்மத்தில் அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமை மரணிப்பது கஞ்சி நாளைக்கு முன்னாடி கடைசி உரை, தலையிலே தண்ணீரை ஊத்தி கொண்ட ரசூலுல்லாஹ் ஆடை இறுக கட்டி கொண்டு மிம்பரில் கேறி ரசூலுல்லாஹ் பேசின கடைசி நாள், இந்த உம்மத்தில் பேசின கடைசி நாள், அன்றைக்கு ஆக முக்கியமாக அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள், ஒரு அடியானுக்கெல்லாம் உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அடியானோ மறுமையை தேர்ந்தெடுத்த உடனே பக்கத்தில் அபூபக்கர் அழ ஆரம்பித்தாங்க. அபூபக்கர் அழ வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னார்கள், ஆரம்ப காலங்களில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த உலகத்திலே அவருடைய பொருளாலும் உடலாலும் அதிகம் அதிகம் செலவழித்தவர் அபூபக்கர். இந்த உலகத்தில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அது என்னுடைய அபூபக்கரை நான் எடுப்பேன். அல்லாஹ் என்னை எடுத்து விட்டான், அபூபக்கர் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு பாராட்டி சொன்ன அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தின் ஆக சிறப்பானவர் அபூபக்கர். அவர் போய் குந்தி கொண்டு சொன்னார், நான் என்னுடைய குடும்பத்தை விட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், உங்களை நேசிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் தடுப்பு பேனா. கடைசி நேரத்தில் அவர்கள் சிரித்து விட்டார்கள், சரி என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மத்தில் எதை நாடுகிறார்கள் உங்களுக்கு புரிகிறதா? பகைமையை அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தின் சகோதரத்துவத்தை.